செல்வி கோயம்புத்தூர். கேள்வி ஒன்று. ஐயா, கேள்வியில் தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். என்னுடைய முதல் கேள்வி, ஆன்ம பொருளுக்கும் நான் பாவம் அகந்தை இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆன்ம பொருள் வந்து வடிவமற்றது, தனியான வடிவமற்றது. அதாவது வந்து வடிவம் வேணும்னா அது வந்து ஃபஸ்ட்டு தேசத்தில் ஒரு புள்ளியாக உருவாகணும், ஒரு ஆட்டமாக உருவாகணும். ஆட்டமுக்கு கூட ஒரு வடிவம் உண்டு, அணுவுக்கு ஒரு வடிவம் உண்டு. ஸோ அணு உற்பத்தி ஆச்சுனாலே அணுக்குள்ளே வந்து வேகமாக சுழண்டுக்கிட்டு இருக்கு. நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரானு, புரோட்டானு, அப்புறம் சப்அட்டாமிக் பார்ட்டிக்கல் ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. நாலு ஃபோர்ஸஸும் சுற்றிக்கிட்டு இருக்கு ஒரே ஒரு அணுவில். ஸோ அப்போவே வந்து சுற்றும் பொழுதே வந்து காலம் உற்பத்தி ஆகுது. ஏன்னா ஒரு ஸ்பாட்டில் இருந்தது இன்னொரு ஸ்பாட்டுக்கு போயிடுது. ஸோ ரெண்டு ஸ்பாட்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் வேற வந்துடுது. டிஸ்டன்ஸ் டினோட்ஸ் டைம். மூமெண்ட் எல்லாமுமே வந்து டைம். லொக்கேஷன்ஸ் எல்லாமுமே வந்து ஸ்பேஸ். இது ரெண்டு இல்லாமல் வந்து ஆன்ம பொருள் இருக்கின்றது. ஆனால் ஆன்ம பொருளுக்கு அந்நியமாக அணு இல்லை, அணுவுக்கு அந்நியமாக ஆன்ம பொருள் இருக்கிறது. இதுதான் அடிப்படை வித்தியாசம். ஃபஸ்ட்டு இந்த வித்தியாசத்தை குறித்து நான் பேசிடுறேன். நல்லா, ஆன்ம பொருளுக்கும் நான் பாவம் அகந்தைக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம என்ன சொல்கிறோம்? ஆழ்ந்த உறக்கம் சொல்கிறோம். இது ஆன்ம பொருள். ஆன்ம பொருள் என்ன சொல்கிறோம்? வடிவமற்ற, எல்லையற்ற, நீங்காத, தோன்றாத, மறையாத. இது ஒரு மினிமம். மினிமம் அற்ற அற்றெல்லாம் வருது. ஏன்னா ஆழ்ந்த உறக்கம் எதுவும் அற்றது. ஆனால் மனிதனாக இங்கே விழிப்பு நிலைக்கு வந்துட்டு வந்துட்டு போகிறவனுக்கு அவன் அங்கே நல்ல சுகத்தை அனுபவிக்கிறான். தூக்க சுகம்ன்றது வந்து அங்கே என்னவாவோ இருக்குல்ல, அந்த நிலையினோட சுகம். நம்ம இல்லாமல் போகலல்ல. நம்ம இந்த மைத்ரேயாவா, இந்த உடம்பா, இந்த உடம்புக்குள்ள இந்த பிராண இயக்கங்களா, அது எண்ணம் முதற்கொண்டு, உடல் இயக்கங்கள் முதல்ல, அசைவுகள் முதற்கொண்டு, இதுக்கெல்லாம் எண்ணம் கோத்து கோத்து, உணர்ச்சி கோத்து கோத்து, எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், நன்மை, தீமை, லாபம், நஷ்டம், ஆயிரக்கணக்கான வகைகளில் இங்கே போராடிக்கிட்டு இருக்கிறோம். அத்தனை பேரும் அறவே இல்லாத அவைகளாக இருக்கக்கூடிய மூலமாக ஒரு சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுவர் போல் இருக்கிற இந்த உடம்பு, இந்த மீதி நான்கு கோஷங்களை, அதாவது பிராணமய கோஷம் இமீடியட்டாக உடம்பாக மாறிக்கிட்டு இருக்கு. அந்த பிராணமய கோஷத்தை எண்ண ஓட்டங்கள் வந்து செலுத்திக்கிட்டு இருக்கு. அந்த எண்ண ஓட்டங்களை புத்தியில் இருக்கிற நான்பாவ அகந்தை தேக லோக சாஸ்திர வாசனை பதிவுகளாக நாலு கோஷங்களும் செயல்படுறது. அத்தனையுமே அற்று. முக்கியமாக உடம்பு, முக்கியமாக இந்த உடம்பதுக்குத்தான் அந்த நாலு இயக்கங்களும். இது பிராணம், எண்ண ஓட்டங்கள், புத்தியில் இரட்டை உணர்ச்சிகள். அந்த சைடு அறியாமையை விட்டுருங்க. இது விழிப்பு நிலையில் இப்படி இருக்கும். அந்த இடத்துக்கு பேர் என்ன? ஆழ்ந்து வரக்க இடத்துக்கு பேர், அது பேர் காரணமய சரீரம், காரண உடல். என்ன காரணம்? இந்த அறியாமை மயமாக நீ எழுந்திருக்க போகின்றாயே, இந்த நானை நீ கொஞ்சம் பார்க்காம இருக்கியே, இங்கே ஒருத்தன் எவனுமே இல்லாமல் இருக்கின்றோமே. ஆனால் உலகத்தில் எழுந்தவுன்னா தீ 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 தீன்னு நெருப்பு பிடிச்ச மாதிரி எல்லோரும் ஒரே விதமான போட்டா போட்டி, எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், ஆணு பெண், அவங்க இப்படி இவங்க அப்படி, அவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க, அவங்க நல்ல பணம்லாம் கொடுத்து உதவுவாங்க இவங்க இரக்கமே அற்றவர்கள், அப்படி இப்படின்னு காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம்ன்றதுல இன்ட்டு எவ்வளவு வேணா போட்டுங்க, அவ்வளோ உணர்ச்சிகள்ல பேயாட்டம் போட போகின்ற அனைத்து தனி மனங்களும் அறவே இல்லாமல் அந்த இடமே சுகமயமாக இவைகளெல்லாம் பிறக்க போகின்றன. எதனால் இவைகளெல்லாம் பிறக்கின்றது? நான் பாவத்தினால் பிறக்கின்றது. அப்பேற்பட்ட ஆன்ம பொருளாக, ஆன்ம பொருளுக்கும் நான் பாவ அகந்தைக்கும் என்ன வித்தியாசம்? அந்த கேள்விக்கு மொத்தம் இப்ப நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வடிவமற்ற, தான் தானாகவே இருந்து கொண்டிருக்கின்ற, நீங்காத, அதனால்தான் பேர் இருப்பு அது வடிவமற்ற, அதனாலதான் வந்து பேர் உணர்வு, பேர் அறிவு. இது ரெண்டும் வடிவம் கிடையாது. பேர் பேருன்னு ஏன் பெருசு பெருசுன்னு போட்டோம் அதுக்கு பின்னாடி? ஏன்னா அதுக்குள்ள பிரம்மாண்டமான
ஆகாயமா இருக்கிற அணு கூட்டங்கள் அத்தனையுமே தூசு போல அதனுடைய இருப்பை கூட ஃபீல் பண்ணாம அது இருந்துகிட்டு இருக்கு. எது? ஆன்மபொருள். ஆன்மபொருள்ல தாங்க இப்ப ஏற்பட்ட பிரபஞ்சம் கண்ணாடிக்குள்ளேயே எதிர்ப்பட்ட பொருளை இது பிரதிபலிக்காமல் தனக்குள்ளேயே பிரதிபலிப்பையும் வைத்துக் கொண்டிருக்கிறார் போல ஆன்ம பொருள் ஆழ்ந்த வரைக்கும் தூக்கத்தையும் வச்சுக்கிட்டு இருக்க, கனவையும் வச்சுக்கிட்டு இருக்கு, நம்மளோட கனவையும் வச்சுக்கிட்டு இருக்கு, நம்மளோட நனவையும் வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல பிறந்தவனா கூட இல்லை. சோ பிறப்பு இறப்பு எல்லாம் கூட அதுக்குள்ளேயே ஆல்ரெடி நிகழ்ந்து முடிஞ்சிட்டு இருக்கு. இப்ப நீங்க நாளைக்கு ஒரு நாள் இருக்கு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வந்து 18, நாளைக்கு 19 வெள்ளிக்கிழமை. இப்ப இது முடிஞ்ச உடனே நீங்க யோசனை பண்றதுல இருந்து உணர்ச்சி பூர்வமாக உங்க உடம்ப சத்தியமா நினைச்சு ஒவ்வொரு நான்பாவத்தையும் உணர்ச்சியா எண்ண ஓட்டமா எதிர்க்க இருக்கிற பொருளை உறவுகளை எல்லாத்தையும் சத்தியமா நினைச்சு நீங்க பண்றது அத்தனையுமே முடிக்கப்பட்டதா இருந்தால், ஆரம்பமே அற்று இருந்தால், இது வந்து எல்லையெல்லாம் காலத்துக்கு போயிட்டு இருக்க வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து 19, நாளை இன்னைக்கு 20 அப்படின்னு போயிட்டே இருக்கு. இன்னைக்கு 2021 சம்திங் இன்ஃபினிட்டி நம்பர் போட்டோம். அதனுடைய ஆரம்பம் நடு முடிவுக்கெல்லாம் அடங்காத ஒரு பெரிய இருப்பு அந்த ஆழ்ந்த ஒரு கருப்பு வடிவமற்றது. இது வடிவத்துக்குள்ள வருது. ஏன் வடிவத்துக்குள்ள வருது? அது பேர் தான் நிறைய இந்த மாதிரியான பௌதீக உடல்களை அது தன்னுடைய உணர்ச்சியாக பாவித்து இருக்கிறது. அந்த பொருளை இல்லாம பண்ணிட்டு ஆழ்ந்த உறக்க அதை பத்தி அறியாமை, அதை பத்தி அஞ்ஞானம், புரியுதுங்களா? ஆனா இங்க இருக்கிறது வந்து ஒரு எறும்புக்கு என்னங்க இருக்கும் நாட்டம்? முன்னாடி இருக்கிற பொருளை பார்த்துக்கிட்டேதான் ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம புத்திக்கு என்னங்க இருக்கும் நாட்டம்? நம்ம புத்தியில பதிஞ்சுள்ள உணர்ச்சிகளுக்கு தான் நம்ம வந்து செயலாக்கம் கொடுக்கறதுக்கு சுத்திக்கிட்டு இருப்போம், ஊரும் உலகமும் சுத்திக்கிட்டு இருப்போம். இப்படி புத்தியை நிரப்பி இருப்பவைகள் வந்து இந்த ஜென்மத்துல இதுக்கு மைத்திரையான்னு பேரு. போன கூடு என்ன கூடோ, நாளைக்கு வரப்போகின்ற உணர்ச்சிகள் என்ன ஓட்டங்கள், அடுத்த நொடியில் வரப்போகின்றவை என்னவோ, ஆனா எல்லாமுமே வந்து ஞானம் அடையாத வரைக்கும் தான். அந்த ஆழ்ந்த உறக்கத்தை பத்திய விவரம் இதற்கு கிடைத்து இது தன்னை யார் என்று பார்த்து, இப்பொழுது இருக்க பவனை யார் என்று பார்த்து இவனை விலக்கி, இவன் இருக்கானான்னு இவனை பார்க்கும் பொழுது இவன் விலகி ஓடிப்படுவான். எங்கேயோ போய் முக்தியும் இல்லை, எதுவும் இல்லை. இங்கேயே உடம்பே ஃபீல் பண்ண மாட்டோம். நம்ம உள்கட விஞ்ஞானத்துல என்ன பண்றோம், லைனா ஒவ்வொரு டோரா உள்ள வந்துருங்கன்றோம். உடம்பு விட்டு முதல்ல உள்ள வந்துருக்கும் பிராணமய கோஷம், அந்த பிராண இயக்கங்கள் நான் கிடையாது. அதுக்கடுத்தது மனோமய கோஷா, அதுவும் நீ கிடையாது. மௌனம்தான் சொல்லுவோம். என்ன இமிடியா சைலண்ட் ஆகுது? அதுக்கு ஒத்துப்போ, அதற்கு ஈந்து வாழ். 24 மணி நேரத்தை கரைத்து கொடு. அவசரப்படு, ஆத்திரப்படு, பேராசைப்படு ஆன்ம ஞானம் அடைய. என்ன இது அப்பேற்பட்ட மறைப்பு! இதை லவலேசம் அங்க வந்து ஆழ்ந்த வரக்கம் விடுவதில்லை. அங்க ஆன்ம பொருள் தூயதா தான் தானாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இது ஏன் வருது? நிறைய கூடுகளில் இது வசித்ததனால் நிறைய உணர்ச்சிகளில் உணர்ச்சிகள் வந்து கூடு இல்லாம உணர்ச்சி இருக்காது. உணர்ச்சியே ஒரு உருவம், உணர்ச்சி உருவம், எமோஷனல் பாடி, தாட் பாடி, பிராணிக் மூவ்மெண்ட் பாடி, பிசிக்கல் செல்ஸ், அப்புறம் வெளியில அண்டம், அண்ட பேரண்ட். அதாவது கிராசிஃபை ஆகிட்டே வருது, ஸ்தூலமாக மாறிக்கொண்டே வருது டைமென்ஷன்ல. அதுல உணர்ச்சி பாடிக்கு தான் வந்து உணர்ச்சி பாடியில வந்து கொச்ச 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 கொச்சோன்னு இப்படி ஒரு படம் பூரா வந்து ஒரு 4 GB போட்டு ஒரு ஃபைல்குள்ள சின்னதா இருக்கு, அவ்வளவுதான். போட்டீங்கன்னா அப்படியே விரியுது, அதே இடத்துலயே படம் தெரியுது. அத போல நம்ம புத்திக்கண்ல என்ன உணர்ச்சி விரியுதோ அந்த இடத்துல நான் பாவம் அந்த கதைக்கோசரமே, அந்த கருவுக்கோசரமே ஒன்னு துன்பப்படுது, இல்லாட்டி இன்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்பப்பட்டுக்கிறதா இருக்கிறதும் உணர்ச்சி, துன்பமா இருக்கிறதும் உணர்ச்சி, நியூட்ரலா இருக்கிறதும் உணர்ச்சி, விடிவே இல்லாத இதனுடைய தொடர் கதை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கிறது. ஆன்ம பொருளுக்கும் இதற்கும் வித்தியாசம் சொல்றதுக்கு இது வந்து ஆக்சுவலா வந்து எப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு, அங்க வந்து அனைத்தும் ஆன்ம பொருளே,
அந்நியம் இல்லாமல் ஒரு கண்ணாடிக்குள் வெளியில் காரணமே இல்லை, வெளியில ஒரு பொருள் வைக்கப்படல, இது வைக்கப்படல, இது வைக்கப்படல, இது கண்ணாடியில் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு அந்த மாதிரி அது பிரதிபலிக்க வேண்டிய ஒரு பொருள் எதிரே வைக்கப்படாத அளவுக்கு கெட்டியான கண்ணாடி போல ஆன்ம பொருள் வந்து தனக்குள்ளேயே அடைச்சி வச்சுக்கிட்டு அப்படியே பிரதிபலிச்சுக்கிட்டும் இருக்கு. ஒவ்வொரு உணர்ச்சியும் பிரதிபலிக்குது, எறும்புக்குள்ள நடக்கிற உணர்ச்சியும் பிரதிபலிக்குது. பெரிய ஒரு டைனோசரோ பெரிய யானையோ அது அப்பேற்பட்ட உருவத்துக்குள்ள அந்த கூட்டுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன உணர்ச்சிக்கு அது போயிட்டு இருக்கு, அதற்கும் அங்கேயும் பிரதிபலித்து கொண்டிருக்கின்ற. இப்படி வந்து பிரதிபலிக்கப்பட்டவன் வந்து அகந்தை நான்பாவம். இது பெரிய வித்தியாசம். அந்த பிரதிபலிக்கப்பட்ட அகந்தை நான்பாவம் கூட அதனுடைய அதுக்கு அந்நியமா பிரதிபலிக்கப்படல. இப்போ நம்மளுக்கு நம்ம உணர்ச்சி தெரியுது, உங்களுக்கு இந்த கேள்வி நீங்க தெரிஞ்சுதான் கேட்டிருக்கீங்க, உணர்ந்துதான் கேட்டிருக்கீங்க. அந்த தெரிஞ்ச இடம் வந்து ஆன்ம பொருள். ஆனா அதை நீங்க என்ன எடுத்துட்டீங்க, செல்வியுடைய கேள்வியாக, செல்வியுடைய சந்தேகமாக நினைத்து அதை அழகா நீங்க கோக்குறீங்க. கோக்க 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 நீங்க செல்வியாக நினைத்து நினைத்து தானே உங்களுடைய சந்தேகமா மறித்து உங்களோட சந்தேகமாக ஜனிக்கும் இடம் வந்து அகந்தை நான்பாவமாக மாறிக்கொண்டிருக்கும் இடம் எது? ஆன்ம பொருளே. ஆன்ம பொருளே அகந்தை நான்பாவமாக மாறி ஒரு டைமென்ஷனுக்கு வந்துட்டீங்கல்ல. நீங்க சந்தேகம் மூலமாக ஃபர்ஸ்ட் செல்வின்ற உடல் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிருக்கு சந்தேகம் வந்தா போல, அந்த பெண்ணிற்கு சந்தேகம் வந்தா போல, அது ஆன்மீகம்ன்ற ஒரு டாபிக் உள்ள இருக்கா போல, அது தெரிஞ்சுதான்னா என்னவோ நீங்க விடுபட்டுற மாதிரி அந்த பதில் இருந்து அப்படின்னு அடுக்கடுக்க அடுக்கடுக்கா எல்லாமே தாட்ஸ் இல்ல, எல்லாமே சூக்கம் சரியணும் இல்ல. அதற்குத்தானே இவங்க ரொம்ப அற்புதமான வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள், உள்ளே கடந்து விடுன்றாங்க. உடம்பை எல்லாம் கடக்காதேன்னு சொல்றாங்க. உடம்புன்னு ஒன்றும் இல்லை. உடம்புக்கு மனசுன்றதே கிடையாது. உடம்பு வேற ஆர்பிட்ல இயங்கி கொண்டிருக்குது. உள்ளுதான் பயங்கர போக்கிரின்றாங்க. உள்ளுன்றது என்னவாயிருக்கு, முக்கியமா என்னவாயிருக்கு, சூக்கும சரீரம்ன்றது என்ன, விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம். பிராணமய கோஷம் ஒரு ஃபோர்ஸ், அதை இயக்குவது கண்ட்ரோல் சுவிட்ச் மாதிரி இருக்கிற எண்ண ஓட்டங்கள், புத்தியில ஏற்படுற உணர்ச்சி இம்மிடியட்டா எண்ணமாக ஏகப்பட்ட எண்ணங்களாக தன்னைத்தானே. இப்ப உங்களுக்கு சந்தேகம் வந்த உடனே சந்தேக உணர்ச்சிக்குத்தானே இந்த ஒரு கேள்வி, நான்பாவத்திற்கும் ஆன்ம பொருளுக்கும் அடிப்படையில் என்ன வித்தியாசம்?